27/10/2020 காலை மலை ஓம் சாந்தி பால்தாதா. இனிமையான குழந்தைகளே, விதவிதமான யுக்திகளை முன்வைத்து நினைவு யாத்திரையில் இருங்கள். இந்த பழைய உலகத்தை மறந்து தங்களுடைய இனிமையான வீடு மற்றும் புதிய உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். கேள்வி: எந்த ஒரு செயல் அல்லது முயற்சி இப்போதுதான் நடக்கிறது, அது முழு கல்பத்திலும் நடப்பதில்லை. பதில்: நினைவு யாத்திரையில் இருந்து ஆத்மாவை தூய்மையாக்கும் முயற்சி. முழு உலகத்தையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கும் செயல் முழு கல்பத்திலும் இந்த சங்கமயத்தில் மட்டுமே நடக்கிறது. இந்த செயல் ஒவ்வொரு கல்பத்திலும் திரும்பவும் நடக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஆரம்ப முடிவற்ற நாடகத்தின் அதிசயமான இரகசியத்தை புரிந்து கொள்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆகையினால் ஆன்மீக குழந்தைகள் ஆத்மா அபிமானி அல்லது ஆன்மீக நிலையில் நிச்சயப்படுத்தியுடையவர்களாகி அமர வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் கேட்கிறது என்பதை உறுதியாக நினைவு செய்து கொண்டே இருங்கள். சத்கதி மற்றும் துர்கதியினுடைய இந்த சக்கரம் ஒவ்வொருடைய புத்தியில் இருக்க வேண்டும். இதில் ஞானம் மற்றும் பக்தி அனைத்தும் வந்துவிடுகிறது. ஞானம் மற்றும் பக்தி, சுகம் மற்றும் துக்கம், பகல் மற்றும் இறைவனுடைய விளையாட்டு எப்படி நடக்கிறது என்பது நடக்கும்போதும் சுற்றும் போதும் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் 84 பிரிவுகளில் நடிப்பை நடிக்கிறோம். தந்தைக்கு நினைவில் இருக்கிறது எனும்போது குழந்தைகளையும் நினைவில் இருக்க முயற்சி செய்ய வைக்கின்றார். இது உங்களுடைய பாவ கர்மங்களும் விநாசமாகின்றது மற்றும் நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பழைய கட்டடம் இருக்கிறது, பிறகு புதிய கட்டடம் கட்டுகிறார் என்றால் இப்போது நாம் புதிய கட்டடத்திற்கு செல்வோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? பிறகு புதிய கட்டடம் கட்டுவதற்கு 1 அல்லது 2 வருடங்கள் அர்ப்பணிக்கிறது. புது தில்லியில் அரசாங்க கட்டடங்கள் போன்றவர்கள் உருவாகின்றன என்றால் கண்டிப்பாக நாம் மாறி புது தில்லிக்கு செல்வோம் என்று அரசு சொல்லும் அல்லவா? இந்த மொழி எல்லையற்ற உலகம் பழையது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். பாபா யுக்திகளை கூறுகின்றார். இப்படிப்பட்ட யுக்திகளின் மூலம் புத்திய நினைவு யாத்திரையில் ஈடுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு யுக்தி வச்சுட்டு பாபாவை நம்ம நினச்சிட்டே இருக்கணும். எந்த வீட்டிற்கு செல்வதற்காக மனிதர்கள் வழி தெரியாமல் அழைந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டிற்கு இப்போது நாம் செல்ல வேண்டும். ஆகையினால் இனிமையான வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்கதாமை இப்போது அழிய வேண்டும் என்பது இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த பழைய உலகம் பிடிக்கவில்லை. நாம் இப்போது புதிய உலகத்தில் செல்ல வேண்டும். காண்பதற்கு சித்திரங்கள் எதுவும் இல்லாமலும் போகலாம், ஆனால் கூட இப்போது பழைய உலகத்தினுடைய இறுதி இப்போது நாம் புதிய உலகத்திற்கு செல்வோம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தின் சித்திரங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கின்றன அவற்றோடு ஒப்பிடும்பொழுது உங்களுடையது மிகவும் குறைவாகும். இவை உங்களுடைய ஞான மார்க்கத்தின் சித்திரங்களாகும் மற்றும் அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சித்திரங்களாகும். பக்தி முழுவதும் சித்திரங்களை வைத்து நடக்கிறது. உங்களுடைய சித்திரங்கள் உண்மையானவைகளாகும். ஆகையினால் தவறானது என்ன, சரியானது என்ன என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். பாபாவே ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. முழு கல்பத்துடன் நாம் எத்தனை பிறவில் எடுக்கிறோம், இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் எப்போதும் பாபாவினுடைய நினைவு மற்றும் இந்த ஞானத்தில் இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முழு ஞானத்தையும் கொடுக்கின்றார். எனவே பாபானுடைய நினைவும் இருக்கிறது. நான் உங்களுடைய தந்தை, டீச்சர், சத்குருவாக இருக்கின்றேன் என்று பாபா புரிய வைக்கின்றார். நீங்கள் இதை மட்டும் புரிய வையுங்கள். நீங்கள் என்னை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், விடுவிப்பவரை வழிகாட்டி என்று சொல்கிறீர்கள் அல்லவா? எங்கு செல்வதற்கான வழிகாட்டி என்று பாபா கேட்கின்றார். சாந்திதாமம், முக்திதாமம் செல்வதற்கான வழிகாட்டி ஆவார். பாபா அங்கே வரை முக்திதாமம் வரை அழைத்து சென்று விட்டு விடுவார். குழந்தைகளுக்கு படிப்பித்து கற்றுக் கொடுத்து மலர்களாக ஆக்கி வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டு விடுவார். பாபாவை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. நம்மளை படிப்பு கற்றுக் கொடுத்து மலராக்கி முக்திதாமம் வீட்டுக்கு கொண்டு விட்டுருவார். ஞானியாக இருந்தாலும் அல்லது பிரம்மஞானியாக இருந்தாலும் அழைத்து செல்ல முடியாது. நாம் பிரம்மத்தோடு ஐக்கியமாகி விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சாந்திதாமம் நம்முடைய வீடு என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அங்கே சென்று பிறகு புதிய உலகத்தில் முதன் முதலில் வருவோம். அவர்கள் அனைவரும் பிறகு வரக்கூடியவர்களாவர்.
அனைத்து தர்மங்களும் எப்படி வரிசைக்கிரமாக வருகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சத்தியோகம் திரதேவில் யாருடைய ராஜ்யம் இருக்கிறது, அவருடைய தர்மம் சாஸ்திரம் என்ன? சூரிய வம்சம் சந்திரன வம்சத்திற்கு ஒரே சாஸ்திரம் தான் இருக்கிறது. ஆனால் அந்த கீதை ஒன்று உண்மையானது அல்ல. ஏனென்றால் பக்தி மரத்தில் உள்ள கீதை ஒன்று உண்மையானதல்ல. ஏனென்றால் உங்களுக்கு கிடைக்கின்ற ஞானமானது இங்கே முடிந்து விடுகிறது. அங்கே எந்த சத்தியோகத்தில் திரதயோகத்தில் சாஸ்திரம் இல்லை. துவாபர யுகத்திலிருந்து எந்த தர்மங்கள் வருகின்றனவோ அவற்றின் சாஸ்திரங்கள் இருக்கின்றன, இருந்து கொண்டும் வருகின்றது. இப்போது மீண்டும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கிறது, மற்றவை அனைத்தும் அழிந்துவிடும். ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம், ஒரு மொழி, ஒரு வழி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒருவரின் மூலம்தான் ஸ்தாபனை ஆக முடியும். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை முழு ஞானம் இருக்கிறது. இப்போது தூய்மையாவதற்காக முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். தூய்மையற்றவர்களாக ஆவதற்கு உங்களுடைய அரைக்கல்பமாய் ஆகியது. உண்மையில் சொல்லப்போனால் முழு கல்பமே என்றே சொல்லலாம். தூய்மையற்ற ஆகிறதுக்கு அரைக்கல்பம் இல்லை, முழு கல்பமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறார் பாபா. இந்த நினைவு யாத்திரையில் நீங்கள் இப்போது தான் கற்றுக்கொள்கிறீர்கள். இது அங்கே இல்லை. தேவதைகள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்வதில்லை. அவர்கள் முதலில் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இங்கிருந்து தூய்மையாகி செல்கிறார்கள். அதனை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. முழு கல்பத்திலும் இப்போது மட்டுமே நம் நினைவு யாத்திரையின் முயற்சி செய்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குவதற்காக இதே முயற்சி அல்லது நடிப்பு தான் கல்பத்திற்கு பிறகு திரும்பவும் நடக்கும். கண்டிப்பாக சக்கரத்தை சுற்றுவோம் அல்லவா? இது நாடகம். ஆத்மாக்கள் அனைத்தும் நடிகர்கள். அவற்றில் அழிவற்ற நடிப்பு நிறைந்துள்ளது என்பது போன்ற விஷயங்கள் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. எப்படி அந்த நாடகம் நடக்கிறதோ அதுபோலாகும். ஆனால் அந்த பிலிம் தேய்ந்து பழையதாகிவிடுகிறது. இது அழிவற்றதாகும். இது கூட அதிசயமாக இருக்கிறது. எவ்வளவு சிறிய ஆத்மாவில் முழு நடிப்பு நிறைந்துள்ளது. பாபா உங்களுக்கு எவ்வளோ ஆழமான விஷயங்களை புரிய வைக்கிறார். இப்போது யாராவது கேட்கிறார்கள் என்றால் இவர்கள் மிகவும் அதிசயமான விஷயங்களை புரிய வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆத்மா என்றால் என்ன என்பதை இப்போது புரிந்திருக்கிறோம். சரீரத்தை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். டாக்டர்கள் இதயத்தை கூட வெளியில் எடுத்து மாற்றிவிடுகிறார்கள். ஆனால் ஆத்மா பற்றி யாருக்கும் தெரியவில்லை. ஆத்மா தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாகிறது என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. தூய்மையற்ற ஆத்மா, தூய்மையான ஆத்மா, மகான் ஆத்மா என்று சொல்கிறார்கள் அல்லவா? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவரே வாருங்கள், வந்து என்னை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஆத்மா எப்படி தூய்மையாகும்? அதற்கு அழிவற்ற டாக்டர் ஆக வேண்டும். யார் மறுபிறவி அற்றவராக இருக்கிறாரோ அவரே ஆத்மா அழைக்கிறது. அவரை ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக மருந்து அவரிடம்தான் இருக்கிறது. பகவான் படிப்பிக்கிறார். கண்டிப்பாக உங்களை பகவான் பகவதியாக ஆக்குகிறார் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷியில் மெய் சுரத்துவிட வேண்டும். பக்தி மார்க்கத்தில் இந்த லட்சுமி நாராயணனை பகவான் பகவதி என்று தான் சொல்கிறார்கள். எனவே எப்படி ராஜாராணியோ அப்படிதான் பிரஜைகள் இருப்பார்கள் அல்லவா? தனக்கு சமமாக தூய்மையாகவும் ஆக்குகின்றார், ஞானக்கடலாகவும் ஆக்குகின்றார். பிறகு தன்னை விடவும் அதிகமாக உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றார். தூய்மையான மற்றும் தூய்மையற்ற முழுமையான நடிப்பை நீங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வைத்திருக்கின்றார் என்று நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அதை தான் தர்மம் மறைந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். இதனை ஆலமரத்தில் ஒப்பிடப்பட்டுள்ளது. நிறைய கிளைகள் வருகின்றன, தண்டு இல்லை. இதனை இங்கே கூட எத்தனை தர்மங்களின் கிளைகள் வந்துள்ளன. அஸ்திவாரமான தேவதா தர்மம் இல்லை, மறைந்திருக்கிறது. அந்த தர்மம் இருக்கிறது, ஆனால் தர்மத்தின் பெயரை மாற்றிவிட்டார்கள் என்று பாபா கூறுகிறார். தூய்மையாக இல்லாத காரணத்தால் தங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. அதனால் இந்துக்கள் என்று அழைத்து கொண்டார்கள். இல்லாமல் இருந்தால்தான் பாபா வந்து படைப்பை படைக்க முடியும். நாம் தூய்மையான தேவதையாக இருந்தோம், இப்போது தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு பொருளும் இப்படி ஆகிறது. குழந்தைகளாக நீங்கள் இதை மறக்கக்கூடாது. ஒரு முக்கிய குறிக்கோள் தந்தையை நினைவு செய்வதாகும். இதன் மூலம் தான் தூய்மையாக வேண்டும். எங்களை தூய்மையாக்குங்கள் என்று தான் அனைவரும் சொல்கிறார்கள். எங்களை ராஜாராணியாக்குங்கள் என்று சொல்ல மாட்டார்கள்.
எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த பெருமிதம் இருக்க வேண்டும். நாம் பகவானுடைய குழந்தைகள். கண்டிப்பாக நமக்கு ஆசை கிடைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். கல்பகல்பமாக இந்த நடிப்பை நடித்துள்ளீர்கள். மரம் வளர்ந்து கொண்டேதான் செல்லும். இது சக்திக்கான பொருள் என்று பாபா சித்திரங்களை கூட, சத்கதிக்கான பொருள் என்று பாபா சித்திரங்களை வைத்து கூட புரிய வைத்திருக்கிறார். சத்கதி அடையினா அந்த படங்களை வச்சு நம்ம தெரிய வைக்கணும் மற்றவங்களுக்கு. நீங்கள் வாயின் மூலமாக புரிய வைக்கின்றீர்கள், படங்களை வைத்தும் புரிய வைக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த சித்திரங்களின் சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ரகசியம் வந்து விடுகிறது. யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளோ அவர்களும் தங்களுக்கு சமமாக ஆக்கி கொண்டே செல்கிறார்கள். படித்து படிப்பிக்க முயற்சி செய்ய வைக்க வேண்டும். எந்த அளவிற்கு அதிகம் படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவார்கள். நான் முயற்சி என்னவோ செய்ய வைக்கின்றேன், ஆனால் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் அல்லவா என்று பாபா கூறுகின்றார். ஒவ்வொருவரும் நாடகத்தின்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடகத்தின் ரகசியத்தை கூட பாபா புரிய வைத்திருக்கிறார். பாபா தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கிறார். கூடவே அடுத்து செல்லக்கூடிய உண்மையிலும் உண்மையான சத்குருவாகவும் இருக்கின்றார். அந்த தந்தை அழிவற்ற மூர்த்தி ஆவார். இந்த புருவமத்திய ஆத்மாவின் அழிவற்ற சிம்மாசனமாக இருக்கிறது. புருவமத்தி ஆத்மாவுடைய அழிவற்ற சிம்மாசனம் அல்லவா? அதன் மூலம் இந்த நடிப்பு நடிக்கிறது. எனவே தந்தை கூட நடிப்பை நடித்து சத்கதி அடைய வைக்க சிம்மாசனம் வேண்டும். நம்ம எல்லாரையும் சத்கதி அடைய வைக்க அவருக்கு ஒரு சிம்மாசனம் வேண்டும் அல்லவா? நான் சாதாரண உடலில் தான் வர வேண்டியிருக்கிறது என்று பாபா கூறுகிறார். பகட்டான அலங்காரம் எதையும் வைத்து கொள்ள முடியாது. அந்த குருக்களின் சீடர்கள் குருவிற்காக தங்க சிம்மாசனம் மாலையை போன்றவற்றை உருவாக்குறார்கள். நீங்கள் என்ன உருவாக்குவீர்கள்? நீங்கள் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள், மாணவர்களாகவும் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அவருக்காக என்ன செய்வீர்கள், என்ன கட்டுவீர்கள்? இவர் சாதாரணமானவராக இருக்கிறார் அல்லவா? வேசிகளுக்கும் சேவை செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஏழைகளை கூட கடைதேற்ற வேண்டும். குழந்தைகள் முயற்சியும் செய்கிறார்கள். பனராசிற்கும் சென்றார்கள். நீங்கள் அவர்களை விழிக்க செய்தீர்கள் என்றால் பிரம்மகுமார குமாரிகள் அதிசயம் செய்வார் என்று சொல்வார்கள். வேசிகளுக்கும் கூட இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் இந்த தொழிலை விட்டுவிட்டு பாபா சொல்கிறாரு, வேசிகளுக்கு சொல்லணும், இந்த தொழிலை விட்டுவிட்டு சிவலாயத்தை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகுங்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு பிறகு கற்றுக் கொடுங்கள். வேசிகள் கூட பிறகு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். கற்றுக்கொண்டு புத்திசாலிகள் ஆகிவிட்டார்கள் என்றால் பிறகு உங்களுடைய அதிகாரிகளுக்கு கூட புரிய வைப்பார்கள். மண்டபத்தில் சித்திரங்கள் போன்றவற்றை வைத்து அமர்ந்து கொண்டு புரிய வைத்தீர்கள் என்றால் ஆகா, வேசிகளை சிவலாயவாசிகளாக ஆக்குவதற்காக இந்த பிரம்மகுமார குமாரிகள் பொறுப்பாகியுள்ளார்கள். என்றும் அனைவரும் சொல்வார்கள். குழந்தைகளுக்கு சேவைக்கான சிந்தனை இருக்க வேண்டும். உங்கள் மீது மிகுந்த பொறுப்பு இருக்கிறது. அகலிகைகள், கூனிகள், காட்டுவாசிகள், வேசிகள் போன்ற இவர்கள் அனைவரையும் கடைதேற்ற வேண்டும். சாதுக்களையும் கடைதேற்றினார் என்றும் பாடப்பட்டுள்ளது. சாதுக்களை கடைதேற்றுவது கடைசியில் நடக்கும் என்று புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது அவர்கள் உடையவர்களாக உங்களுடையவர்களாக ஆகிவிட்டால் முழு பக்தி மார்க்கமே முடிந்துவிடும். இந்த சாது சன்னியாசிகள் நம்முடையராயிட்ட முழு பக்தி மார்க்கமே முடிஞ்சிடும், புரட்சி ஏற்பட்டுவிடும். சன்னியாசிகளை நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று தங்களுடைய ஆசிரமத்தை விட்டு விடுவார்கள். இது கடைசியில் நடக்கும். இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று பாபா டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாபா எங்கேயும் வெளியில் செல்ல முடியாது, குழந்தைகளிடத்தில் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார். புரிய வைப்பதற்கான யுக்திகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். மனிதருடைய வாயிலிருந்து ஆகா ஆகா என்று வரும் அளவிற்கு காரியங்களை செய்து காட்டுங்கள். சக்திகளிடத்தில் ஞான அன்பை பகவான் நிறைத்தார் என்று பாடப்பட்டுள்ளது. இது ஞான அம்பாகும். ஞான அம்பு உங்களை இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பரந்த புத்தியுடையவர்களாக ஆக வேண்டும். ஒரு இடத்தில் அது உங்களுடைய பெயர் புகழ் அடைந்தது என்றால், அரசாங்கத்திற்கு தெரிந்தது என்றால் பிறகு தாக்கம் வெளிப்படும். இது ஒரு இடத்திலிருந்து 5-7 அதிகாரிகள் வந்தார்கள் என்றால் அவர்கள் நாளேடுகளில் போட ஆரம்பித்து விடுவார்கள். இந்த பிரம்மகுமார் குமாரிகள் வேசிகளை கூட அந்த தொழிலிருந்து விடுவித்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக்குகிறார்கள். ஆகா ஆகா என்று நாளேடுகளில் வரும்.
செல்வம் போன்ற அனைத்தையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். நீங்கள் செல்வத்தை என்ன செய்வீர்கள்? நீங்கள் பெரிய பெரிய கிளைகளை நிலையங்களை பிறப்பீர்கள். பணத்தின் மூலம் பணங்களை பண்ணிட்டு உருவாக்க வேண்டியிருக்கிறது. மனிதர்கள் பார்த்துவிட்டு அதிசயப்பார்கள். முதன் முதலில் உங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பாராளுமன்றத்திற்கு கூட உங்களுடைய சித்திரங்களை கொண்டு செல்வார்கள். என்னை அதிகம் விரும்புவார்கள். மனிதர்களை எவ்வாறு தேவதைகளாக்குவது என்று மனதில் விருப்பம் இருக்க வேண்டும். யார் கல்பத்திற்கு முன் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் ஆவார்கள் என்பதையும் தெரிந்து உள்ளீர்கள். இந்த செல்வம் கொண்ட அனைத்தையும் விட்டு விடுவது என்பது கடினமாகும். பாபா கூறினார், என்னுடைய வீடு வாசல் நண்பர் உற்றார் உறவினர்கள் போன்ற எதுவுமே இல்லை. எனக்கு சுபாவம் மற்றும் குழந்தைகளாய் உங்களை தவிர வேறு எதுவும் இல்லை என்று இந்த பிரமா பாபா வந்து கூறினார். எனக்கு வேறு என்ன நினைவு வரும்? மனத்தையும் மாற்றிவிட்டார். பிறகு புத்தி எங்கே செல்லும்? பாபாவிற்கு ரதத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி நீங்கள் படிக்கிறீர்களோ அப்படி நானும் படித்து கொண்டிருக்கிறேன். ரதத்தை மட்டும் பாபாவிற்கு கடனாக கொடுத்திருக்கிறேன். பிரமா பாபா சொன்னார், நீங்கள் எப்படி படிக்கிறோம் அதே மாதிரி படிக்கிறேன். என் உடம்பு மட்டும் அவருக்கு கடனாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறார். சூரிய வம்சத்தின் முதன் முதலில் வருவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான கதையாகும். ஆத்மாவிற்கு மூன்றாவது கண் கிடைக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் படித்துவிட்டு ஞானத்தை கேட்டு தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம். மீண்டும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் நான் உங்களை இரட்டை கிளறிதலையாக மாற்றுகிறேன் என்று சிவபாபா கூறுகிறார். நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன் போல உங்களுடைய புத்தி இப்போது எவ்வளவு நன்றாக திறந்துவிட்டது. இப்போது நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். பழைய உலகத்தை புத்தியின் மூலம் மறக்க வேண்டும். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டு செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதேவன் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். உதாரணைக்கான முக்கியசாரம், இப்போது நமக்காக புதிய உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறேன். இந்த துக்கமான பழைய உலகம் அழிந்தே விட்டது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீது முற்றிலுமாக விருப்பம் வரக்கூடாது. எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் பண்டமாற்றம் செய்வது மாற்றிவிட்டதால் புத்தி எங்கேயும் செல்லவில்லை, அதுபோல் தந்தையை பின்பற்ற வேண்டும், பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். தன்னுடைய அனைத்தையும் சோபாபாவுக்கு கொடுத்து விட்டார், அதனால் புத்தி எங்கும் செல்வதில்லை. நாம் மனிதர்களை தேவதைகளாக்கும் சேவை செய்ய வேண்டும். தேசிய அளத்தை சிவலாயமாக ஆக்க வேண்டும் என்ற விருப்பமே மனதில் இருக்க வேண்டும். வரதான முரளின் இசை மூலமாக மாயையை சமர்ப்பணம் செய்து வைக்கக்கூடிய மாஸ்டர் முரளிதரன் ஆவீர்களாக. முரளிகளோ நிறைய கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது எப்பேற்பட்ட முரளிதரன் ஆக வேண்டும் என்றால் மாயையை முரளிக்கு முன்னால் சமர்ப்பணமாகிவிட வேண்டும். முரளியின் இரகசியங்களுடன் ராஜ இரகசியங்களுடன் ராஜ் கூடிய இசையை எப்பொழுது வாசித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் மாயை எப்பொழுதிற்குமாக சமர்ப்பணமாகிவிடும். எப்பொழுதிற்குமாக முரளியினுடைய இரகசியங்களுடன் இசையை இணைத்து இசைச்சிட்டே அதை நம்ம படிச்சுட்டே இருந்தோம், வாசிச்சிட்டே இருந்தோம்னா, முரளியின் இரகசியங்களை நம்ம நடைபோட்டுட்டே இருந்தோம்னா புத்தியில் மாயை வந்து நம்ம வென்று விடலாம். மாயை வந்து நமக்கு சமர்ப்பணமாகிவிடும். மாயின் முக்கிய சுரூபம் காரணத்தின் ரூபத்தில் வருகிறது. முரளி மூலமாக காரணத்திற்கான நிவாரணம் கிடைத்து வென்றது என்றால் மாயை எப்பொழுதிற்குமான முடிந்து போய்விடும். காரணம் முடிந்துவிட்டதென்றால் மாயை முடிந்துவிட்டது. ஸ்லோகம். அனுபவத்தின் சுரூபம் ஆனீர்கள் என்றால் முகத்தின் மூலமாக மகிழ்ச்சி என்ற அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு தென்படும். முகத்தை நம்ம அனுபவம் பண்ணோம்னா மகிழ்ச்சி முகத்தில் ஏற்படும். அனுபவத்தின் ஜொலிப்பு முகத்தின் மூலமாக மகிழ்ச்சி என்ற அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முரளி மாஸ்டர் முரளிதரன் ஆனோம்னா மாயை நமக்கு எக்காலத்திற்கும் சமர்ப்பணமாகிவிடும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.